Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admissions open for BE, BTech, BArc, ME, MCA, MBA and MArc. Counseling code 1509. ஒன்னிந்திய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒடிசால ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ரயில் விபத்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கியிருக்கு. இந்திய வரலாற்றில் ஏற்பட்ட மிக மோசமான ரயில் விபத்துக்களில் இப்போ இந்த விபத்து முன்னா மாறியிருக்குன்னு கூட சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை இந்த ரயில்வே விபத்து கொடுத்துருக்கு. இதில் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை 800 கடந்திருக்கும் சூழலில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 288 இருக்குது. ஆனால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கிறவங்களில் கிட்டத்தட்ட 50 மேற்பட்டோர் வந்து ரொம்பவே சீரியஸாக இருக்கிறதுனால பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இந்த விவகாரம் தொடர்பாக வந்து இப்போ மீட்பு பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டு இருந்தாலுமே கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் மீட்டெடுத்தாலும் அந்த பாதையை சரி செய்யக்கூடிய பணிகள் வந்து அந்த இடத்துல போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் மறுபக்கம் அரசியல் ரீதியாகவும் எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தை அணுக தொடங்கியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் முன்னால் ஃபஸ்ட் இந்த நிகழ்வுல என்ன நடந்துச்சுன்னு ஒரு டைம் லைன் போல பார்க்கலாம். கரெக்டாக 2 முன்னால், அதாவது June 2 ஈவினிங் 3:30 மணி அளவில் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஷாலிமார் ஸ்டேஷனில் இருந்து கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் புறப்பட்டு இருக்கு. அடுத்த நாள் அதாவது June 3 ஈவினிங் 7:20 மணி அளவில் சென்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த ட்ரெயின் வந்திருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். கரெக்டாக June 2 ட்ரெயின் 3:30 மணிக்கு ஷாலிமார் ரயில்வே ஸ்டேஷனில் புறப்பட்டு அன்னைக்கு ஈவினிங் 6:30 மணி அளவில் பாலசூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. அங்கிருந்து புறப்பட்ட அடுத்த சில நிமிஷங்களில் தான் இந்த ரயில் விபத்து ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு ஈவினிங் 7:20 மணி அளவில் இந்த விபத்து நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே விபத்துக்கான காரணம் என்ன, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டுச்சு என்பது குறித்த பல்வேறு குழப்பங்களும் மர்மங்களும் நிலவிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான காரணங்களும் சொல்கிறாங்க. ஆனால் ரயில்வே தரப்பில் இருந்து இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு காரணத்தையும் வராததுனால இந்த விஷயம் இப்போ வரைக்கும் சில குழப்பங்களாக இருக்குது. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் என்ன ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு கூட்ஸ் ட்ரெயின் மேலே மோதி இருக்கு. அந்த சரக்கு ரயில் மீது இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதுனால இதனுடைய சில பெட்டிகள் தடம் புரண்டு பக்கத்து ட்ராக்ல விழுந்திருக்கு. அந்த சமயம் அதாவது கரெக்டாக இது தடம் புரண்டு விழுந்த சில நிமிஷங்கள்லேயே அது பக்கத்து ட்ராக்ல பெங்களூர்ல இருந்து ஹவுரானைக்கு போயிட்டு இருந்த இன்னொரு ட்ரெயின் வந்திருக்கு. அந்த ட்ரெயின் தடம் புரண்டு கிடந்த பெட்டிகள் மீது மோதியதுனால தான் விபத்து பெரிய அளவில் நடைபெற்றதா சொல்றாங்க. அதே போல் இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்துட்டு முதல்ல மோதியது வந்துட்டு பெங்களூர் டு ஹவுரா ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் தான் மோதி இருக்கு சரக்கு ரயில் மீது, அதன் பின்னாடி தான் வந்து கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மோதி இருக்கலாம் அப்படின்னு கூட இன்னொரு காரணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் சில முக்கியமான காரணங்கள் என்னமா பார்க்கப்படுதுன்னா, சிக்னல் கோளாறு தான் முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு முதல்ல கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு சிக்னல் வந்து கிரீன் கொடுத்துட்டு அந்த ட்ரெயின் மூவ் ஆனதுக்கு பின்னால் அதை வந்து மறுபடியும் ரெட்டுக்கு மாற்றியிருக்காங்க. இந்த விஷயம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடந்துச்சா இல்லை மனித பிழைகள் காரணமாக நடந்துச்சா என்பது குறித்த விசாரணைகளும் இப்போ நடைபெற்று வருது. இந்த விவகாரத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சரக்கு ரயில் வந்துட்டு அதனுடைய லூப் ட்ரெயினில் அப்படியே நின்றுருக்கு. அந்த சமயத்தில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் அதனுடைய ட்ராக்ல கரெக்டாக தான் வந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் அந்த ட்ராக் சேஞ்ச் ஆகிற இடத்துல அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வந்து சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது லாக் ஆகாமல் சரியாக அப்படி நின்றதுனால தான் இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்துட்டு அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலமாக ட்ராக் மாதிரி சரக்கு ரயில் மீது ஏறி இருக்கு. அப்போ தான் இந்த விபத்து நடந்து இதனுடைய பெட்டிகள் சில வந்துட்டு தடம் புரண்டு பக்கத்து ட்ராக்ல போய் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் ஹவுரா போயிட்டு இருந்த இன்னொரு எக்ஸ்பிரஸ் ரயில் இதில் மோதி விபத்து பெருசாக ஆயிருக்கு அப்படின்னு கூட மூணாவது ஒரு காரணங்களும் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இதுக்கான ஒவ்வொரு காரணங்களும் ரயில்வே தரப்பில் இருந்து ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படாத வரைக்கும் இப்படியான யூகங்கள் போயிட்டே தான் இருக்கும். இது தொடர்பான விசாரணைகளும் ரயில்வே தரப்பில் இருந்து நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த விபத்து எப்படி நடந்துச்சுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த விபத்தினால் ஏற்பட்ட காயங்கள் என்பது மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக கண்டிப்பாக வடுவாக தான் இருக்கும்னு சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பெரிய பாதிப்பை இந்த விபத்து ஏற்படுத்தி போயிருக்கு. கிட்டத்தட்ட 288 பேர் வரைக்கும் இந்த விபத்தில் உயிரிழந்து இருக்காங்க. 800 மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. கொல்கத்தால இருந்து சென்னை நோக்கி வந்துட்டு இருந்த ஒரு எக்ஸ்பிரஸ்ங்கிறதுனால இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் பயணம் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செய்தி வந்ததுலேருந்தே நிறைய பேர் வந்து பயப்பட தொடங்கியிருந்தாங்க தமிழ்நாட்டிலையும். கரெக்டாக 2 ஈவினிங் ஒரு 7 பின்னால் தமிழக நியூஸ் சேனல்ஸில் வந்துட்டு இது தொடர்பான பிரேக்கிங் வருது. ஆனால் ஆரம்பத்தில் ட்ரெயினோட சில பெட்டிகள் வந்து தடம் புரண்டதாக மட்டும்தான் செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு 2 மோதிக்கொண்டதாகவும் அதன் பின்னால் சில நிமிஷங்கள்லேயே 3 இந்த விபத்தில் சிக்கியிருப்பதாகவும் கூட செய்திகள் வர வர தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவே இந்த விவகாரம் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட தொடங்குச்சு. அன்னைக்கு ஈவினிங்கே தமிழ்நாட்டில் இருந்து அமைச்சர் சிவசங்கரும் அதே போல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குழுவை கொண்டுக்கிட்டு உடனடியாக அடுத்த நாள் காலையிலேயே விபத்து நடந்த இடத்துக்கு நேரில் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலைகளை ஈடுபட்டிருந்தாங்க. அங்கே பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தொடங்கியிருந்தாங்க. இந்த விபத்தில் மீட்கப்பட்ட சில தமிழர்கள் வந்துட்டு அவங்களே தங்களுடைய சொந்த காசை செலவு பண்ணி பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேற்று மதியமே வந்து ஃப்ளைட்டில் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாங்க. மீதி பேரை வந்து அங்கேருந்து தமிழக
அரசின் முயற்சி காரணமாக சிறப்பு ரயில் மூலமாக கிட்டத்தட்ட 134 பேர் வரைக்கும் சிறப்பு ரயில் மூலமாக கொல்கத்தா அந்த விபத்து நடந்த இடத்துல இருந்து மறுபடியும் சென்னைக்கு கூட்டு வந்திருக்காங்க. அந்த 134 பேரும் இன்னைக்கு அதிகாலையில் ஒரு 3 மணி அளவில் சென்னை சென்ட்ரலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு 10-15 பேர் வரைக்கும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால காயமடைந்த அவங்க எல்லாரையும் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கு. சென்னையில் இதுக்காக 4 அரசு மருத்துவமனைகளில் தனி வசதிகளும் செய்யப்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மோசமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஐசியூவில் சிகிச்சை கொடுக்கறதுக்காகவும் ஐசியூ வார்டும் கூட தயார் நிலையில் தமிழக முதல்வரின் அறிவுறுத்தலின்படி அந்த மருத்துவமனைகள் எல்லாமே தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் காயமடைந்தவங்க யாருக்குமே பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனும் எலும்பு பகுதிகளில் லேசான காயங்கள் இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே ஒரு 2 நாட்களில் வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி சொல்லியிருக்காரு. இதுக்கிடையே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 8-9 பேர் இந்த ட்ரெயினில் பயணம் மேற்கொண்டவங்க காணாமல் போயிட்டு ஒரு தகவல்கள் வந்துச்சு. இவங்க வந்துட்டு ஏற்கனவே ரிசர்வேஷனில் புக் பண்ணியிருந்தோ ஆனாலுமே கூட அந்த ட்ரெயினில் அவங்க காணும், பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலையும் அவங்க காணும், ஒருவேளை உயிரிழந்தவங்க பட்டியலையும் கூட அவங்க யாருமே இல்லை. ஸோ அப்படின்னா இந்த 9 பேர் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் நடிச்சுட்டு இருந்துச்சு. இந்த சம்மந்தப்பட்ட 9 பேர் குறித்த தகவல்கள் தெரிஞ்சால் யாராவது உடனே தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டும் தமிழக அரசு தரப்பில் இருந்து கூட அறிவிப்புகள் வெளியாச்சு. எதனாலனா ஏற்கனவே அங்கே உயிரிழந்தவங்களை சிலருடைய உடல்கள் வந்து அடையாளம் காணப்பட முடியாத ஒரு சூழலில் இருக்கிறதுனால அந்த உயிரிழந்தவங்க பட்டியலில் யாராவது தமிழகத்தைச் சேர்ந்தவங்க இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் நடிச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சில நேரத்துக்கு முன்னால் ஒரு தகவல்கள் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த 9 பேரும் ஏற்கனவே புக் செஞ்சிருந்தாலுமே கூட அவங்க யாரும் அந்த ட்ரெயினில் பயணம் மேற்கொள்ளவில்லைங்கிற ஒரு தகவல்கள் வந்திருக்கு. அதன் காரணமாக அந்த 9 பேரும் கூட இந்த விபத்தில் சிக்கியிருக்க வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான்னு சொல்லிட்டும் அதிகாரிகள் சொன்னதாக கூட இப்போ தகவல்கள் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த யாருமே இந்த விபத்தில் உயிரிழக்கவில்லைங்கிறதையும் கிட்டத்தட்ட உறுதி செஞ்சிடலாம். நேற்று மதியத்துக்குள்ளே அங்கே வந்து தடம் புரண்ட ரயில் பெட்டிகள் எல்லாத்தையும் நீக்கப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த கட்டமாக அங்கே இருக்கக்கூடிய சரக்கு ரயிலை கொண்டு போகிறதுக்கு மீட்டு கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. வர புதன்கிழமைக்குள்ளோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்டவாளங்கள் சரி செய்யப்பட்டு அந்த பகுதியில் மறுபடியும் இயல்பு நிலையில் ரயில்கள் இயக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுன்னு ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த விவகாரத்தில் இப்போ வரைக்கும் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது. இது இல்லாமல் அரசியல் கட்சிகள் இந்த விவகாரத்தை எப்படி அணுகியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா முதல்ல பிரதமர் நரேந்திர மோடி வந்துட்டு இந்த விவகாரத்துக்கு நேரில் போய் உடனடியாக பார்வையிட்டார். பார்வையிட்டது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களை ஹாஸ்பிட்டலில் போய் சந்தித்து அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லியிருந்தார். மேலும் இந்த விவகாரத்தில் சம்மந்தப்பட்ட யாரையுமே நாம் சும்மா விடக்கூடாது, அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதே போல் உலக தலைவர்கள் நிறைய பேர் இந்த விவகாரத்துக்காக இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. இந்தியாவை பொறுத்த வறைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ஃபஸ்ட்டு ஒரு அறிக்கை விட்டாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது, இந்த நேரத்தில் நாங்கள் யாரும் அரசியல் செய்ய விரும்பலை, பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட எங்களுக்கு கேள்வி கேட்க நிறைய கேள்விகள் இருந்தாலுமே கூட நாங்கள் யாரும் இப்போ அதை செய்யலை, கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா நாங்கள் பொறுமையாக பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட கேட்டுக்கொள்வோம், இப்போ காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ அதை செய்யுமாறு உத்தரவிட்டும் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். மறுபக்கம் மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் சம்பவ இடத்துக்கு அடுத்த நாள் காலையிலேயே உடனே நேரில் போய் பார்வையிட்டது மட்டும் இல்லாமல் ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ தன்னுடைய பக்கத்தில் வச்சுட்டே வந்து இந்த சம்பவம் தொடர்பாக பயங்கரமான ஒரு விமர்சனத்தை முன்வச்சார். அதாவது கவாச் டெக்னாலஜி பற்றியும் ரயில்வேத்துறையில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் பற்றியும் பயங்கரமான ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருந்தாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் நேற்று பேட்டி கொடுத்திருந்த திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா என்ன சொன்னார் அப்படின்னா இந்த விவகாரத்தை நாங்கள் வந்து அரசியலாக்க விரும்பலை, அதே நேரத்தில் இதுக்கு இந்த விபத்துக்கு யாரை பொறுப்பேற்றுக் கொள்வது, சிஸ்டம் தான் காரணமா இல்லை தனி மனிதர்களுடைய பிழைகள் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுச்சு என்பது குறித்து அரசாங்கம் தெளிவான ஒரு வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும், இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து அரசாங்கங்கள் வந்து வெளிப்படையாக ஒரு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும்னு சொல்லிட்டு சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்தே பாரத் ரயிலுக்கு வந்து அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்க பிரதமர் நரேந்திர மோடி மற்ற ரயில்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் சொல்லிட்டும் திமுக தரப்பில் இருந்து கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. இதுக்கிடையே இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கடந்த காலங்களில் எப்படி ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அதுக்கு பொறுப்பேற்று ரயில்வே துறை அமைச்சர்கள் வந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாங்களோ அதே போல இவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் சொல்லிட்டு நிறைய எதிர்கட்சிகள் வந்து அவருக்கு வந்து அழுத்தம் கொடுக்க தொடங்கியிருக்காங்க. ஆனால் மத்திய அமைச்சர் ரயில்வே அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படியான எந்த ஒரு ராஜினாமாவும் நான் செய்யப்போவதில்லைங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. அரசியல் செய்வதற்கு
சொல்றதுக்கு இது சரியான நேரம் கிடையாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே நேரத்துல இந்த விபத்துக்கான காரணம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, இந்த விபத்து குறித்து இப்ப அதிகாரிகள் வந்துட்டு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அந்த விசாரணை அறிக்கை முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் எங்களால எந்த ஒரு விளக்கத்தையும் தெளிவா கொடுக்க முடியும். அதே நேரத்துல எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்துட்டு கவர் சிஸ்டம் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கவர் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா இந்த விபத்தை தடுத்திருக்கலாம் அப்படின்னு கூட குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனா கவர் சிஸ்டத்துக்கும் இந்த விபத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டிருக்காரு. கவர் சிஸ்டம் இருந்தாலுமே கூட இந்த விபத்து கண்டிப்பா நடந்திருக்கும். இந்த விபத்துக்கான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா, எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துல ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தான் இதுக்கான காரணமா வந்து அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது கவர் சிஸ்டம் இருந்தாலுமே கூட இந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமா அந்த கவர் சிஸ்டம் செயல்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய வாதமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது நேத்திலிருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த கவர் சிஸ்டம்ங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த விபத்துல ஒரு முக்கியமான பொருளா மாறாது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு எக்ஸ்பிரஸ் வந்து அந்த சரக்கு ரயில் மீது மோதி தடம் புரண்டது வரைக்கும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படல. லேசான சிறு காயங்களும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் அதிகப்படியான அடிகள் மட்டும்தான் ஏற்பட்டிருந்துச்சு. ஆனா இன்னொரு எக்ஸ்பிரஸ் அதன் பின்னால சில நிமிஷங்கள் கழிச்சு வந்து மோதினதுக்கு பின்னால்தான் இதுல பாதிப்புங்கிறது பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு. உயிரிழப்புகளும் மிக அதிக அளவில் ஏற்பட்டிருந்திருக்கு. ஒருவேளை அந்த இன்னொரு எக்ஸ்பிரஸ் வரதை தடுத்து நிறுத்தி இருந்தாலோ, இல்ல தடம் புரண்ட பெட்டிகள் அதனுடைய டிராக்ல போய் விழாமல் ஆப்போசிட் சைடு விழுந்திருந்தாலோ இந்த அளவுக்கான ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்காதுன்னு அதிகாரிகள் இப்ப குறிப்பிட்டிருக்காங்க. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். கவுன்சிலிங் கோட் 1509.